வணக்கம், வெல்கம் டு சுஷில்ஸ் கிச்சன். இன்னைக்கு நாம செய்ய போறது புளிச்சக்கீரையை வச்சு ஒரு ரெசிபி, கோங்கரா சட்னி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு கட்டு புளிச்சக்கீரையை கீரையை மட்டும் ஆஞ்சிட்டு நல்லா ரெண்டு முறை கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இளங்கீரையா இருந்தா நல்லா இருக்கும். அடுத்து வறுத்து அரைக்க வேண்டிய பொருட்களை பார்ப்போம். 6-7 சிவப்பு மிளகாய், 1 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் வெந்தயம். விருப்பப்பட்ட இதோட ஒரு கொட்டை புளியும் சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். ஒரு பேன் அடுப்பில் வச்சு 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். இதில் வறுக்க வேண்டிய பொருட்களை சேர்ப்போம். நல்ல சிவக்க வறுக்கணும். நல்லா செவந்துடுச்சு. இப்ப இறக்கி ஆற வச்சு மிக்சி ஜார்ல சேர்த்து பொடிச்சு எடுத்துக்கலாம். அதே பேன் அடுப்புல வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். 10-12 பூண்டு பள்ள சேர்க்கலாம். பூண்டு நல்லா வதங்கட்டும். பூண்டு நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்ப இதுல கீரையை சேர்க்கிறேன். தண்ணி இல்லாம போடுங்க. தண்ணி இருந்ததுன்னா வழவழன்னு வெந்தா மாதிரி இருக்கும். இப்படி தண்ணி இல்லாம வதக்கணும். இப்போ கீரை அளவை பார்த்து உப்பு சேருங்க. நான் 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். ஒரு 5 நிமிஷம் போல ஆயிருக்கு. கீரை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை இறக்கி ஆற வச்சுக்கலாம். வறுத்த மசாலா பொருட்களை பொடி பண்ணி வச்சிருக்கேன். அதோட வதக்கின பூண்டு கீரையை சேர்த்து அரைச்சிக்கலாம். கீரை மசாலா பொருட்களை 1 டேபிள்ஸ்பூன் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டேன். இப்போ எண்ணெயில் வதக்கிக்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சு 4 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். இதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணும். விருப்பப்பட்டால் இதில் கொஞ்சம் பூண்டு, 1 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கங்க. நான் நேரடியாக கீரையை சேர்க்குறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு, கீரையை சேர்த்துருவோம். லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விடுங்க. பாருங்க, கோங்கரா சட்னி நல்லா சுருண்டு வருது. இப்போ கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். 1-2 சிட்டிகை அளவு இருக்கும். நல்லா கலந்து விட்டு இறக்கிடலாம். கோங்கரா சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கு தொட்டுக்க ரொம்ப நல்லா இருக்கும். இது 1 வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு உபயோகிக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சுஷில்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.